ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஷின். ஸோ ஒருவேளை பி டைப் கொஷின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொதல் 15 ஒன் மார்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்துடலாம். இதில் 15 எத்தனை ஒன் மார்க்ஸ் உங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏ டைப் கொஷினுக்கான ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ, செகண்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மண்ணெண்ணெய் கெரோசின், தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பை வி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி, ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஆ மற்றும் ஆ, ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த்து வந்து ஆப்ஷன் பி ப்ரோப்பீன், செவன்த்து வந்து ஆப்ஷன் டி, எயித்து வந்து ஆப்ஷன் சி உராய்வு ஆற்றல், நைன்த்து வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 5.6, டென்த்து வந்துட்டு ஆப்ஷன் ஏ, லெவன்த்து வந்து ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் நைன், அதாவது ஆன்சர் நைனு. டுவெல்த்து வந்து பார்த்தோம்னா கூற்று காரணம் ஆராய்க, அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். தேர்ட்டீன்த்து வந்து ஆப்ஷன் சி, 14th வந்து ஆப்ஷன் பி, அண்ட் லாஸ்ட் 15th வந்து ஆப்ஷன் சி. ஸோ 15 எத்தனை கரெக்டாக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.